அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் நம்பி இருந்தால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருந்தால், நாங்கள் இவ்வளவு மோசடி செய்ய மாட்டோம் பெரியவர்களே, இவ்வளவு அநியாயம் செய்ய மாட்டோம் பெரியவர்களே, இப்படி பச்சை பச்சையாக விபச்சாரம் செய்ய மாட்டோம் பெரியவர்களே. நாங்கள் ஓடுவோம், வஸாரியு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். நாங்கள் ஓடுவோம், யா ரப் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்வோடு பேசுவோம். அல்லாஹ்வோடு பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏண்டா கபருடைய வாழ்க்கையை நாங்கள் நம்பவில்லை, நாங்கள் நம்பவில்லை, மறுமையை நாங்கள் நம்பவில்லை. நம்பியிருந்தால், நம்பியிருந்தால் தூள்வித்ததில் பட்டியலே, ஹெரோயின் பட்டியலே. இப்படி ஒருவரை சொல்லி இவர் பெரிய ஹாஜியார், பள்ளிவாசல் நிர்வாகி என்று அவருக்கு கீழே ஒரு சமூகம் போகாது. காரி துப்பி, நீங்கெல்லாம் நாலு பேரை கொல்ல வந்தவர்கள், உங்களை எல்லாம் எப்படி நான் பள்ளிவாசல் தலைவரா எடுப்போம் என்று எதிர்க்கு நிற்க வேண்டிய சமூகம். பெருந்தகையாச்சே, ஒன்றுக்கு பத்து வாகனம் இருக்குது, நாலு தோட்டங்கள் இருக்குது, எங்க சமூகத்தில் பெரியவர் பச்சையாக தெரியும் தூள் யாவார் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். நான் பேசுவது வேற யாரையும் அல்ல பெரியவர்களே, நிஜமாக சொல்லுகிறேன். ஈமான் எங்களுக்குள் உருவாகி இருந்தால், அது கிளை போட்டு வளர்ந்திருந்தால், நாங்கள் இப்படி கைகட்டி கும்பிடு போடக்கூடிய சமுதாயம் அல்ல. நாங்கள் இந்த மாதிரி பெரியவர்கள், அவர்கள் இவர்கள் கல்வர்களுக்கு எல்லாம் பின்னாடி போறவர்கள் அல்ல. தைரியமாக நிறைய நன்மைகளை பேசுபவர்கள், நேர்மையை தட்டி பேசக்கூடியவர்கள், நியாயத்தை உடைத்து சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்களே. இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னாங்க மக்களுக்கு. ஒரு நாள் உஹது மலையில ரசூலுல்லாஹ் நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹாபி என்ன சொல்லுவாங்க, என்டர்டெயின்மெண்ட், ரொம்ப சந்தோஷமா. அதாவது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, உல்லாச பிரயாணம் போவீங்க, சுற்றுலா இதெல்லாம் பண்ணுவீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்து அரபிகளோட என்டர்டெயின்மெண்ட்னா மலை ஏறுறது, ஸ்பெஷலி மக்கா, மக்கா மக்களை பொறுத்தளவில் மலையை தான் ஏறுவாங்க. சும்மா நாங்கள் தரையில் நடப்போமா, அவங்க மலை ஏறி இறங்குவாங்க. அதனால தான் மதீனாக்கு வந்த உடனே ஒரு பக்கத்தில் பிலால் ரதியல்லாஹுவும், இன்னொரு பக்கத்தில் அபூபக்கர் அழுகுறாங்க. கடுமையான நோய், கஷ்டம் அவங்களுக்கு. பிலால் என்ன சொல்லி அழுகுறாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்லி அழுகுறாங்க, நாங்கள் அங்கே மலைகளில் ஏறுவோமே, மேலையும் கீழே ஏறி ஏறி போவோமே, நடப்போமே அந்த பள்ளத்தாக்கிலையும் மலையிலும், அப்படி மலை ஏறுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு, ரசூலுல்லாஹ் மஷூரா பண்ணிட்டு போறாங்க. யாரோட, அபூபக்கர் சித்திகன் பக்கத்தில், உமர் பின் கத்தா பக்கத்தில், உஸ்மான் பின் அஃபான் பக்கத்தில், ரசூல இல்ல நாலு பேர். சில முக்கியமான மஷூராக்கள் வேணுமாண்டா நடந்துட்டு போவாங்க, வாங்க போவோம். ரசூல எங்க நடக்கிறாங்க, உஹது மலையில நடக்கிறாங்க. நடக்கிறனர் உஹது அசைது, நான் சொல்லக்கூடிய எல்லாமே சஹியான சனத்தில் வர செய்தி. உஹது அசைது, வளமையாக ரசூல்லா கல் மண்ணோட பேச மாட்டாங்க. மக்கால் ஒரு கல் இருந்துச்சு, சஹியான செய்தி இது. அந்த கல் ரசூல்லாக்கு நபியாக முன்னாடியே சலாம் சொல்லும். ரசூல்லா சொல்றாங்க, இந்த கல்லை நான் அறிந்து வைத்திருந்தேன், எனக்கு சலாம் சொல்லும். எப்ப, நபியாக முன்னாடி அல்லாஹ் சிலதை வச்சிருந்தான். அவன் இப்ப நான் சொல்றேன்டா, ரசூல்லா மத்த கல்லோட தட்டி பேசுறது அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஹஜரல் அஸ்வதை முத்தம் கொடுத்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன சொன்னாரு, எந்த கல்லுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் கொடுத்ததுனால முத்தம் கொடுக்குறேன், உனக்கு வேற எந்த சிறப்பும் இல்லை. ஏன்னா அப்படி ஸ்ட்ரென்த்தா நின்றாங்க, கல் மண்ணுக்கு பெயர கூடாது. உகது அசையுது பூமி குலுக்க மாதிரி, ரசூலுல்லாஹ் காலால அடிக்கிறாங்க, உகதுக்கு காலை தூக்கி அடிச்சு, உகது நீ அசைய கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். வித்தியாசமா பேசுறாங்க, வளமைக்கு மாற்று இப்படி பேச மாட்டாங்க ரசூலுல்லாஹ். உகது நீ அசைய கூடாது, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், நான் நபி. இவங்களுக்கு தெரியாதா, தெரியாத அபூபக்கர் சித்திக் நபின்னு தெரியாதா, மற்ற ரெண்டு பேருக்கு தெரியாதா, அப்ப எதுக்கு இது சொல்லணும், தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாள்களாச்சே, உகத மலைக்கு விளங்குமா, சொல்ல சொன்ன விளங்க வைப்பான். ரெண்டாவது விஷயம், அதை பத்தி நான் பேசவில்லை, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். என்ன சொல்லல, அபூபக்கர் இருக்கிறாரு அப்படி சொல்லல, உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் எதை பேசுறாங்க, பேரை சொல்லல, பதவிகளை பேசுறார். நான் ஜனாதிபதி, நீங்க பிரதமர், அவர் மந்திரி. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன் மீது ஒரு நபி, உன் மீது ஒரு சித்திக். அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, அபூபக்கர் யாரு,
ரசூலுல்லா மாமா. ஆனா 2 வருஷத்துக்கு இளமை. மாமா வந்து மருமகனோட இளமை தான். இளமை 2 வருஷத்துக்கு இளமை. ரசூலுல்லா 63 அவருக்கு 61. இன்னொரு வகையில் ரொம்ப கிட்ட நெருங்கிய நண்பர். பக்கத்தில் யார்? உமர் பின் கத்தாப். அவரும் அப்படிதான். அங்கால இருக்கிறவர் யார்? உஸ்மான் பின் அஃபான். மருமகன், மருமகன் யாரு? ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்க மௌத்தான உடனே மாப்பிள்ளைங்க வாங்க என் மத்த மகளையும் தர்றேன்டா, கறிக்கட்டில் நடக்குமா? உண்ட கொடுத்துட்டு சும்மா சரி மௌத்தா போச்சேன்னு வைங்க, அம்மாடி இந்த குடும்பமே வேணாம், பெரிய முசிபத்தா போச்சு. அதான் எங்க நிலைமை? பெருமாள் யார கூப்பிடுங்க? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு மகள் மௌத்தான உடனே மத்ததும் உஸ்மான் உங்களுக்கு தான். யாரு? நபியுடைய மகள். ஹாஜியார் மகள் இல்ல, காத்தமுல் அன்பியா, நபிமாருடைய முத்திரை, அவருடைய மகளை கொடுக்கறாங்க. எந்த மாமாவது வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு மர்மம் வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் மர்மம், உங்களை கொண்டுருவாங்க. மாமா ரொம்ப கோபத்துல இருந்தா மர்மவனோட வெப்பம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வழங்குச்சா அப்படி சொல்லலாம். எந்த மாமா அன்பா கொலை செய்வாங்கன்னா மகளை கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? கொலை செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் மகள் உங்களுக்கு தருவா? வாழா வெட்டிய போயிருவா? தரமாட்டேன்றாரு. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? உஹதி, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், உன் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார், உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரதியல்லாஹு உங்களை கொலை செய்வாங்க, உமர் பின் கத்தாப் உங்களை கொலை செய்வாங்க. நான் கேட்கிற ஒரு கொள்கையை சொன்னவர், ஊரை விட்டு விரட்டினவர், அவரை தானே கொலை செய்வாங்க. சரி, அவருக்கு பின்னாடி யார் இருக்கிற அவளை தானே கொலை செய்வாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறார் கொஞ்சம் மக்கள், உமர் பின் கத்தாப் அவர் போல நிறைய மக்கள், முஸ்லிம் தான் நிறைய கூட. அப்ப கொலை நடக்கிறது சாத்தியமா? இஸ்லாம் வளர முன்னாடி கொலை நடக்கிறது சாத்தியமா? நீங்க கறிக்கட்டில் 5 பேர் நிக்கிறீங்க, உங்களை கொள்றது லேசா? நீங்க 50,000 பேர் இருக்கிறீங்க, உங்களை கொள்றது லேசா? ரசூல் என்ன சொல்றாங்க? நான் ஷஹீத் இல்லப்பா. அபூபக்கர், நீங்களும் ஷஹீத் இல்ல, சித்திக் தான் நீங்க, உங்க மேல எவனும் கை வைக்க மாட்டாங்க. உமர் பின் கத்தாப் வாழ தூக்கி அறுவாழ தூக்கி வெட்டி வீழ்த்துவாரு, அவர் பக்கத்தில் எவனும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்டால் உமர் உங்களை கொல்லுவாங்க, உங்களை கொல்லுவாங்க. உஸ்மான் மருமகனே, ரெண்டு மகள் தந்தாச்சே, உங்களையும் கொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இதை சொல்லுவார எந்த மாமாவாவது? தேவையில்லாம சொல்லுவாரா? சரி, தெரிஞ்சு இருந்தாலும் மருமகன் தெரியுது, தெரிஞ்சாலும் கவலைப்பட்டுருவாரு, சொல்ல மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ சொல்றாங்க, உஹதுல இன்னைக்கு வாக்கிங்ல சொல்றானே, இது நடந்தாக நான் நபி என்பதுக்கு சான்று, நான் நபிதான் என்பதுக்கு சான்று. உஹது மலையோட மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உம்மத்தோடும் ரசூலுல்லாஹ் பேசுறார்கள். 63 வயது ரசூலுல்லாஹ், திங்கக்கிழமையினால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள். 61 வயசு ஆட்சியை பொறுப்பெடுக்கிறாங்க அபூபக்கர் ரதியல்லானவர். 2 ஆண்டுகள் ஹிஜ்ரி 13. சாதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரதியல்லானவர் மௌத்தாகிறார். ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அபூபக்கர் அடக்கம் செய்யறாங்க. 63 வயசு ரசூலுல்லாஹ் அடிக்க ஒரு முறை சொல்லுவார், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும். நிறைய வரலாறுகள் இருக்குது பெரியவர்களே. உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் ஹிஜ்ரி 11 ஆம் ஆண்டு, 51 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்கு 12 வயதுகளுக்கு இளமை. சரியாக ஹிஜ்ரி 23 ஆம் ஆண்டு ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை, உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்தவுண்டு வருவார்கள். வந்து முசல்லாவிலே மிஹ்ராபிலே நின்று சொல்ல மாட்டார்கள், வருகிற வழியிலே இஸ்தவுண்டு சொல்லிக் கொண்டு வருவார்கள். மக்கள் அமீருல் மோமின் வருகிறதை பார்த்து கொண்டு எல்லாரும் சஃபை சரி செய்து கொள்ளுவார்கள். திரும்ப வந்து சொல்லுவார்கள் இஸ்தவு, எல்லாத்தையும் சரிப்படுத்தி விட்டு உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் தக்பீரை கட்டுவார்கள். நீங்கள் புகாரியை பெருட்டி பார்த்தால் சஹாபி அல்ல ஒரு தாபி அறிவிக்கிறார், அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் பின்னாடி உமர் பின் கத்தாப் அமீருல் மோமினுக்கு பின்னாடி தொழுகிறார். அவர் வர்ணிக்கிறார், ஹிஜ்ரி 23 ஆம் ஆண்டு சுபகு தொழுகைக்கு அமீருல் மோமின் வருகிறார். அவருக்கு இப்ப 63 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வருகிறார், அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை, அதாவது கைகளை கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார். மற்ற சூராவை ஓதுகிற நேரம் திடீரென்று ஒருவன் வந்து பிளந்து சஃபை பிளந்து குத்தினான், அபூலுலு ஃபைரூஸ். அவர் சாய்ந்து விழுகிறார். 3 நாள் வாழ்கிறார், இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். என்றைக்கோ ரசூலுல்லாஹ் உஹது மலைக்கு மேல் ஏறி நடக்கிற நேரம்
உமர் உங்களை கொல்லுவார்கள். உமர் உமர் ரதியலான பார்த்து சொன்னார், உமர் நீங்கள் சாதாரணமாக மௌத்தாக மாட்டீர்கள், பெரியவர்களை உலகத்தில் யாரையாவது ஒருத்தரை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், இப்படி பேச முடியுமான ஒரே ஒருவரை கொண்டு வாருங்கள், என் முன்னாடி காட்டுங்கள், வரலாறு புத்தகங்களை எல்லாம் பரட்டுங்கள், இப்படி பேசினார் ஒருத்தரை காட்டுங்கள். இவரை விட தெளிவாக நடக்க போவது எல்லாம் அல்லாஹ் அறிவித்தான், அல்லாஹ் அறிவித்தான் என்று சொல்லி எல்லாத்துக்கு மேலாக ஒரு பணிவு. நடப்பது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ்? தெரியவே தெரியாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை தவிர என்றார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அடக்கத்தோடு வாழ்ந்த பெரியவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உலக வரலாறில் மைக்கேல் சாட் அசந்து போகிறான், மகாத்மா காந்தி துடித்து போகிறான், லியோ டால்ஸ்டாய் மயங்கி போகிறான். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு பெரியவர் அவருடைய வாழ்க்கை இப்படி கடைசி நேரம் போர்க்கவசத்தை கொண்டு போய் ஒரு சஹாபி கைகளை கொடுத்து கோதுமையை வாங்கவில்லை, அவருக்கு கோதுமை மலையே செய்து கொடுப்பார்கள் அந்த தோழர்கள், சாப்பிடாமல் பட்டியலிருந்து மரணிப்பார்கள் அந்த தோழர்கள். தன் எதிரியாக இருந்து கடைசி நேரம் ரசூலுல்லா கேட்ட பிரார்த்தனைகள் மௌத்தாவதுக்கு புதன்கிழமை அன்று ரசூலுல்லா உரை நிகழ்த்தின நேரம் பகிரங்கமாக சொன்ன பிரார்த்தனை யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். சஃபித்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார்களே, இலகுவில் ரசூலுல்லாஹ் சஃபிக்க மாட்டார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவரிடம் போய் போர்க்கவசத்தை வைத்து விட்டு கோதுமையை தாங்கிட்டு டீலிங், பிசினஸ் டீலிங். எந்த தோழரும் இஸ்லாத்தை சொன்னதுக்காக வேண்டி ஊதியம் வாங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி, தன்மானத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே விடை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யகூதியிடம் போய் போர்க்கவசத்தை அடகு வைத்து விட்டு கடைசி நாட்களில் அந்த கோதுமை எடுத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால், பெரியவர்களே இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து அசந்து போகிறார்களே, இதையெல்லாம் யார்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து வகையை எடுத்து அது உண்மைக்கு உண்மையாக சொன்னால் மட்டுமே எப்படி வாழலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? வேற எவருக்கும் வாழ முடியாது. உகது மலைக்கு மேல் ஏறி சொன்னார்களே ரசூலுல்லாஹ், 63வது வயசிலே உமர் பின் கத்தாப் மரணிக்கிறார். நானும் அபூபக்கரும் உமரும் என்றார்களே, ரவுதாவிலே போய் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய கபர், உமர் பின் கத்தாபுடைய கபர், நீங்கள் தாண்டி விட்டு சலாம் சொல்லிவிட்டு போறீர்கள். அல்லாஹ் அங்கேயும் சேர்த்தான், வயதிலும் சேர்த்தான், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலும் சேர்ப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்.